ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பங்களா அப்படின்ற சீரீஸோட 4வது பாகத்தை பார்க்கலாம். தன்னை தோல் மீது கையை போட்டு அடித்து கொண்டு வந்த நபரை மேத்யூஸ் நன்றாக பார்த்தார். தன்னை விட ஒரு அடி உயரம். ஆண்ட்ரூஸ் போட்டிருந்ததைப் போல நீளமான கோட்டை இவனும் போட்டுக்கொண்டிருந்தான். அறைக்குள் வந்த பின் அவன் மேத்யூஸை ஒரு நாற்காலியில் அமர வைத்தான். ஒரு சிறு குழந்தையைப் போல தன்னை அவன் அழைத்து வந்தான் என்றே மேத்யூஸ் நினைத்தார். உட்கார வைத்த பின் புதியவன் சற்று தூரத்தில் நின்றான். அவனை நன்றாக பார்த்தார் மேத்யூஸ். உயரத்திற்கேற்ற கம்பீரமாக முகமாக இருக்கவில்லை. சதைப்பிடிப்பு இல்லாத வற்றி போன முகம், கன்னத்து எலும்புகள் வெளியே வந்து விடும் போல துருத்தி கொண்டிருந்தன. மூக்கு சற்றே நீளம், கண்கள் எங்கோ ஆழத்தில் இருந்தன. அடர்த்தியான கரும்புருவம், தலைமுடி தோளில் புரண்டது, முகத்தில் சில முடிகள் விழுந்திருந்தன. காமிக்ஸ் புத்தகத்தில் வரும் மாண்ட்ரோகின் தலைமுடி ஒன்று ஒத்திருந்தது இவனுடைய தலைமுடி. நீங்கள் ஏன் தேவையில்லாத இடத்திற்கு போனீர்கள்? அவன் கேட்டான். காரணம் ஒன்றுமில்லை. நேற்று நான் அங்கே போன போது அப்பெண் இருந்தாள். நான் ஒரு டீச்சர் என்று சொன்னாள். அவளை தேடிக்கொண்டு தான் மேலே போனீர்களா? அவன் கேட்டான். ரோஸ்மேரி மாந்திரிக புத்தகத்தின் 5வது பாகத்தை எடுத்து படித்ததை பார்த்தேன். இதை ஏன் ஆரம்பத்திலிருந்தே படிக்கக்கூடாது என்று நானும் முதல் பாகத்தை எடுத்தேன். படிக்கப் போனேன். அந்த பெண் யார் என்று உங்களுக்கு தெரிந்திருந்தும் நீங்கள் மேலே போனது தவறுதான். எப்படி? அவளது கல்லீரைத்தான் நீங்கள் பார்த்தீர்களே. இதை கேட்டவுடன் வில்சன் மேத்யூஸ் திருக்கிட்டு போனார். உடலில் நடுக்கம் ஏற்பட்டது. ரோஸ்மேரி என்கிற பெயருக்குள் வேறொரு பெண் தான் இவள் என்று நினைத்தேன். சரி, விடுங்கள், நாம் இனி வியாபார விஷயமாக பேசுவோம் என்றான். இருவரும் கட்டிலில் அமர்ந்தனர். இந்த பங்களாவும் இதில் உள்ள அபூர்வ பொருட்கள் எல்லாவற்றையும் சேர்த்தால் இதன் விலை ஏறக்குறைய 2 கோடி ரூபாய்க்கு வரும். அதனால் இதை உங்களால் வாங்க முடியாது. தன்னால் வாங்க முடியாது என்பதை அறிந்த மேத்யூஸ் வாடகைக்கு எடுத்து விடலாம் என்று தன்னுள் அவர் தீர்மானித்து கொண்டார். அதற்காக தகுந்தர் போல் அவன் சொன்னான், நீங்கள் வேண்டுமானால் இதை வாடகைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் இங்கே வந்தது யாருக்காவது தெரியுமா? இல்லை இல்லை, நான் யாரிடமும் சொல்லவே இல்லை. சொல்லாத வரைக்கும் நல்லது என்று சொன்ன அவன் மேத்யூஸை உற்று நோக்கினான். அது அவரை பயமுறுத்துவது போல இருந்தது. கண்களில் பிரகாசமான ஒளி, சரீரத்தை ஊடுருவது போன்ற பார்வை. நீங்கள் இந்த பங்களாவை வாங்கத்தானே வந்தீர்கள்? எனக்கு வாடகை தர வேண்டாம், நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்றான். அது சரி, இவ்வளோ நேரமாக பேசிக் கொண்டிருக்கிறோமே, நீங்கள் யார் என்று சொல்லவே இல்லையே என்று மேத்யூஸ் கேட்டார். இந்த பங்களாவை கட்டியது நான் தான். இதன் சொந்தக்காரனும் நான் தான். என் பெயர் டாக்டர் ஃபர்குசன். இதை கேட்டவுடன் பூமி நடுங்குவது போல ஒரு ஆட்டம் ஏற்படுவதை உணர்ந்தார் மேத்யூ. தன் முன்னால் நிற்கும் மனிதன் 500 வருடங்களுக்கு முந்தையவன். அவன் இறந்து சில நூற்றாண்டுகள் ஆகியிருந்தன. நான் படித்த மாந்திரிக நாவல்கள் எல்லாம் இப்போது மேத்யூஸுக்கு ஞாபகத்துக்கு வர பயம் அவரை உலுக்கியது. மேஜை மீது வைத்திருந்த சாவி எடுத்துக்கொண்டு வெகு வேகமாய் மேத்யூஸ் கீழே இறங்கி ஓடினார். சில வாயில்களை கடந்து தன் கார் இருக்கும் இடத்திற்கு வந்து அதில் அமர்ந்து அதை இயக்கினார். பங்களாவின் கேட்டை தாண்டி வெளியே வந்த பின் காரு விளக்கு வெளிச்சத்தில் வேகமாய் காரை ஓட்டினார். வேகம் 60, 80, 100 கிலோமீட்டரை காட்டியது. பாலத்தின் மேல் வந்தபோது வேகம் குறையாததால் பாலத்தின் மரங்கள் லேசாக உடையும் சப்தம் ஆடின, பலமாக அசைந்தன. அதே சமயம் திகிலினால் உறைந்து போனார் மேத்யூஸ். பாலத்தின் நடுவே டாக்டர் ஃபர்குசன் நின்று கொண்டிருந்தான். வேகமாக வந்து கொண்டிருந்த காரை அவன் தனது வலதுகையால் தடுத்து நிறுத்தினான். மேத்யூஸ் பார்த்தபோது டாக்டரின் கை மிகவும் நீளமாக தெரிந்தது. காரின் வேகத்தை அதிகப்படுத்தியும் அது ஒரு அங்குலம் கூட நகரவில்லை. கை அவ்வளவு வலுவாக காரை தடுத்து கொண்டிருந்தது. கார் முன்பக்கம் கீழே போவது போலவும் பின்பக்கம் மேலே வருவது போலவும் மேத்யூஸுக்கு தெரிந்தது. ஆனால் உண்மையில் கார் பின்னால் போனது, பாலத்தை தாண்டியது. அதிர்ச்சியில் மேத்யூஸ் மயக்கமடைந்தார். அதைத் தொடர்ந்து டாக்டர் காரை விளையாட்டு பொம்மை போல தள்ளி கொண்டு போய் பங்களாவின் முன் நிறுத்தினான். பிறகு மயக்கமடைந்திருந்த மேத்யூஸை தூக்கி கொண்டு பங்களாவிற்குள் போனான். ஒரு வாரம் கழிந்தது. மேத்யூஸ் எடுத்த விடுமுறை முடிந்தது. இதுவரை அவர் இவ்வளவு நாட்கள் லீவ் எடுத்ததே இல்லை. அதனால் அவரது நண்பர்கள் எல்லாம் வியப்படைந்தார்கள். மேத்யூஸின் மிகவும் நெருங்கிய நண்பர் தான் ஜான்ஸ். வயதில் இளையவரான ஜான்ஸ் விஞ்ஞானப்பட லெக்சரர். 28 வயதான இவருக்கும் இன்னும் திருமணம் நடக்கவில்லை. 5.25 அடி உயரம், அதுக்கேற்ற உடல் அமைப்பும் கொண்ட ஜான்ஸ் மேத்யூஸை போல ஒரு விளையாட்டு வீரர். விடுமுறை முடிந்து மேலும் ஒரு வாரம் ஆயிற்று. உற்றார் உறவினர் எல்லாம் விசாரித்த போதும் மேத்யூஸை பற்றிய ஒரு தகவலும் இல்லை. மிகவும் நல்ல ஆசிரியரான வில்சன் மேத்யூஸை திடீர் மறைவு எல்லா ஆசிரியர்களுக்கும் அதிர்ச்சி.
எல்லாரும் ஒன்று கூடி கூட்டம் போட்டார்கள். அதில் ஏகமனதாக ஒரு முடிவெடுத்தார்கள். அதாவது, ஜான்ஸ் முயற்சி எடுத்த மேத்யூஸுக்கு என்னவாயிற்று என்று கண்டுபிடிக்க வேண்டும். இதுதான் அவர்களின் முடிவு. ஜோன்ஸ் மேத்யூஸின் அறைக்குள் வந்து நன்றாக தேடி பார்த்தார். எந்தவித தடையுமோ கடிதமோ கிடைக்கவில்லை. வெளியில் எங்கு போனதாகவும் விவரமில்லை. தீர்க்கமாக தேடிய போது டெலிவிஷன் ஸ்டாண்ட் அருகில் சில பத்திரிகைகள் இருந்தன. ஜோன்ஸ் அவற்றை நன்றாக பார்த்தபோது அதில் ஒரு பத்திரிகையின் நடுவில் ஒரு பகுதி வெட்டப்பட்டிருந்தது தெரிந்தது. மேத்யூஸின் லீவ் எடுப்பதற்காக 4 தினங்களுக்கு முந்தைய பத்திரிகை அது. இந்த விளம்பரத்தை பார்த்தால்தான் மேத்யூஸ் எங்கோ போயிருக்க வேண்டும். விளம்பரம் என்னவென்று தெரிய வேண்டும். தெரிந்தால் மேத்யூஸின் மறைவிற்கு காரணம் என்ன என்று தெரியும். ஜோன்ஸ் வீட்டை விட்டு வெளியே வந்து பழைய பத்திரிகையின் தேடி அந்த விளம்பரத்தை கண்டுபிடித்தான். பங்களா விற்பனைக்கு என்ற தலைப்பில் வெளிவந்திருந்தது அது. மேத்யூஸின் சுபாவத்திற்கு ஏற்ற விளம்பரம் தான் இது. ஜோன்ஸ் அந்த பத்திரிகை எடுத்துக்கொண்டு பத்திரிகை ஆஃபீஸுக்கு போனான். விளம்பர மேனேஜரை சந்தித்து விளம்பரம் கொடுத்த நபரின் விவரம் கேட்டு அறிந்தான். விளம்பரம் கொண்டு வந்து கொடுத்த நபரை எங்களுக்கு தெரியும். விளம்பரத்தோடும் அதற்கான பணத்தோடும் அவர் வந்த நேரம் இரவு. இதை கேட்டவுடன் ஜோன்ஸுக்கு திருப்தி. ஆளை தெரிந்தால் சொல்லுங்கள், இல்லை அவர் இருக்குமிடத்தை சொன்னால் போதும். விளம்பரம் கொடுத்த 2ஆம் நாள் இரவு வந்து அந்த தபால்களை வாங்கி கொண்டு போனார். அதற்கு பிறகு வேறு ஏதாவது தபால்கள் வந்தனவா? வந்தது. ஆனால் அவர் கொடுத்த விலாசத்து சரியானதா இல்லையா என்று நினைத்தோம். அதனால் கடிதங்களை அனுப்பவில்லை. எனக்கு அந்த விலாசம் வேண்டுமே, மிகவும் முக்கியம். நாளைக்கு வாருங்கள், இப்போதைக்கு நான் ரொம்ப பிஸி. நாளைக்கு வந்தால் எடுத்து தருகிறேன். நாளை இரவு நான் கண்டிப்பாக வருகிறேன் என்று ஜோன்ஸ் விடைபட்டு கொண்டான். நீ வந்தால் என்ன வராட்டி என்ன என்று விளம்பர மேனேஜர் முணுமுணுத்து ஜோஸின் காதுகளில் விழ நியாயமில்லை. மறுநாள் சரியான நேரத்தில் ஜோன்ஸ் பத்திரிகை ஆஃபீஸுக்கு வந்து சேர்ந்தான். இதோட இந்த 4வது பாக்க முடியுது. மீண்டும் அடுத்த பாக்கத்தை நாளைக்கு பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.